கூட லைன்ல இருக்காங்க எங்க சர்ச்சில் இருக்கதான டானியா ஷாஜி அவங்களோட பிள்ளை இந்த வேலையிலான் கூட ஆபி கிட்ட கேட்டு கொடுக்குறேன் கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனை செய்கிறா என்னை ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனை செய்கிறா குருத்தலை கைடுத்து குருத்தலை கைடுத்து நானோ சனை பாடிடுவேன் நானோ சனை பாடிடுவேன் கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சீர்படுத்து கொண்டார் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சீர்படுத்து கொண்டார் சிலுவையில் அறுத்து விட்டார் சிலுவையில் அறுத்து விட்டார் காலால் மிதித்து விட்டார் காலால் மிதித்து விட்டார் கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு தேங்க்யூ ஆமென் ஹல்லேலூயா தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக அருமையான பாடலுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் ரொம்ப ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது டானியா தான் நினைக்கிறேன் அதுக்காக டானியாக்கும் நன்றி சொல்கிறேன் ஹல்லேலூயா கிறிஸ்துவர்கள் அனுதினமும் நம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் ஹல்லேலூயா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில வெற்றி தரும்படியாக ஆண்டவர் உண்மை உள்ளவர் ஹல்லேலூயா தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக குடும்பத்தையும் பெற்றோர்களையும் சகோதர குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த ராத்திரி வேளையில செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் பாமன் பரம்தாஸ் அவங்கள நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க இந்த வேளையில அன்புடன் பாஸ்டர் கிட்ட கேட்டு கொடுக்கிறேன் பாஸ்டர் ஸ்தோத்ரம் கர்த்தவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஜபித்த ஜபங்களுக்காக நன்றி அருமையான மகள் சிந்தியா அவர்கள் இந்த நாளிலும் செய்தி கொடுக்க முடியாததுனால அருமையான சோதரன் ஷாஜி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னோடு கூட பேசினதுனால இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இதில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான இரவு வேளையிலே உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நீர் கொடுத்த இந்த சலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களையும் ஆசீர்வதியும் அந்த ஜபங்களை கேட்டு நீர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் விசேஷமாக சிந்தியாவுக்காக ஜபிக்கிறோம் மகளை ஆசீர்வதியும் மகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துடும் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று ஏசாயா 43 அதிகாரம் முதலாவது இரண்டாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஐசாயா சாப்டர் 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் மிகவும் பிரபலமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வாக்கு தத்த வசனம் என்று நாம் எல்லாரும் எடுத்துக் கொள்கிறோம் இந்த ஏசாயா 43 அதிகாரத்தில் அநேக நன்மையான நல்ல வாசகங்களை தேவனுடைய வார்த்தைகளை யாக்கூபுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையுள்ள ஆவியானவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளதாக
முடிந்த அளவுக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தண்ணீர்கள், அந்த தண்ணீர்களை நாம் கடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. தண்ணீர்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த தண்ணீர் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிறதான பலவிதமான ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் நீ கடந்து செல்லும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களிலே நாம் ஊழியத்திலே இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது அநேக விதமான மக்களை நாம் சந்திக்கிறோம். பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள், தேவனை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, எந்த விதத்திலும் மக்களை குழப்புகிறதான சாத்தானின் கூட்டத்தார் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான மக்கள் இருக்கிற இந்த காலத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வாசிக்கிறோம். அந்த ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமே அந்த தண்ணீர்கள் என்று ஆவியானவர் எழுதி வைத்து. இந்த உலகத்திலே மிகவும் கொடூரமான மக்கள் இருக்கிறார்கள், ஜாதிகள் இருக்கிறார்கள், பாஷைக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையினாலே கடந்து சென்று அவர்களை தேவனுக்குரியவர்களாக மாற்றவும், நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அதுதான், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த மனிதர்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. கானான் தேசத்திற்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது அங்கு 7 விதமான ஜாதிகள் இருந்தார்கள். அந்த 7 விதமான ஜாதிகளையும் இவர்கள் மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அப்படியாகத்தான் இப்பொழுதும் கூட ரெவலேஷன்ஸ் அந்த 17:15 நம்ம வாசி சீக்கிரம், அப்படிப்பட்டதான ஜனங்கள் பாஷைக்காரர்கள் ஜாதிகள் எல்லாரையும் வெற்றி பெறும்படிக்கு ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. எதிராளிகள் இருப்பது உண்மைதான், சத்துருவானவன் எப்போது நம்மளுக்கு எதிராக செயல்படுவது உண்மைதான். ஆனாலும் நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. காரணம், Matthew 28:20 Matthew 28:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, அவர் சொன்ன கட்டளையின்படிதான் நான் இப்பொழுது வாழ்கிறோம், அவர் சொன்ன கட்டளையின்படிதான் நாம் ஊழியம் செய்கிறோம், அவர் சொன்ன கட்டளையின்படிதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எனவே இந்த தண்ணீர்களாகிய மக்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டு கவலைப்பட தேவையில்லை. ஏசாயா 41:10 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. எரேமியா 15:20 Isaiah 41:10 நம்ம வாசித்தோம். அதுல Jeremiah 15:20 அங்கே இதனுடைய வார்த்தை சொல்றது, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். இதனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழும் பொழுது உங்களை பார்க்கிற பிற மக்கள் எப்படியாவது உங்களை விழ தள்ள வேண்டும் என்று சாத்தானுடைய முயற்சினாலே உங்களை வந்து சோதிப்பார்கள், அல்லது உங்களை தைரியம் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். நல்லவங்க போலதான் பேசுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் போலதான் பேசுவாங்க, உங்களுக்கு ஏதோ நல்ல ஆரோக்கியமான ஆலோசனை சொல்லுவதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அதை கேட்ட உடனே உங்க மனசு அப்படியே சோர்ந்து போயிடும். தெரியுமா உன்னை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா அப்படி கேட்பாங்க. என்ன பேசுறாங்க? ஐயோ, ஏன் சொல்ல, அது எதுக்கு சொல்லணும்? நான் சொன்னா உனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கும் அப்படி சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்படி சொன்னாலே என்ன ஆயிரும்? ஐயோ, ஏதோ பேசுறாங்களே, ஏதோ ஒண்ணு சொல்ல மாட்டாங்கிறாங்களே, ஐயோ எனக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இது சாத்தானின் வேலை. நம்ம என்ன நினைக்கிறோம்? இது வந்து சாத்தான் வந்து நான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. அப்படி அல்ல. முதலாவது நம்ம பாதிக்கிறது நம்முடைய மனசை தான். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான தண்ணீர்களை, இப்படிப்பட்டதான மக்களை கடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி பார்க்கும் பொழுது அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் போராடுவதில்லை. Isaiah 43:2 நம்ம வாசிக்கிறோம். ஆறுகளை நீ கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. ஆறுகள் என்பது எதை குறிக்கிறது? யோபுவின் புத்தகம் 6:15 பார்க்கும் பொழுது பிள்ளைகளே,
என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஆறுகளின் வெள்ளத்தை கடந்து வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள் என்று சொல்கிறது. என் சகோதரர் கூட இருக்கிறவங்களே, கூட உள்ள விசுவாசிகளே, கூட இருந்து ஆராதிக்கிறவங்களே, அவங்க எப்படி இருக்காங்களா? காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே, அதுதான் பவுல் சொல்லும் பொழுது கள்ள சகோதரர்களால் நான் பாடுகள் அனுபவித்தேன் என்று சொல்கிறான். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்று சொல்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த நாட்களிலே பிசாசானவன் சில வேளைகளில் வெளியிருந்து உங்களை தாக்க மாட்டான், உள்ளே இருந்துதான் தாக்குவான். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையில காட்டாறு போல சாத்தான் வருவான். அதுதான் நாம் ஏசாயாவின் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது, ஐசாயா சாப்டர் 59:19, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார் என்று சொல்லி. சத்துரு என்பது எதை குறிக்கிறது? சத்துருவாய பிசாசு என்று மேத்யூ சாப்டர் 10:36 நம்ம வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த சத்துரு எதை குறிக்கிறதா? மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அவன் வீடு என்று சொல்வது சொந்த வீடு சொல்லணும்னு தேவை கிடையாது. சபையாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கிற மக்கள். அப்போ வெள்ளம் போல யாரு வருவா? சத்துரு வருவான். அந்த சத்துரு யாரு? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த கூட்டத்திலே இருக்கிற யாராவது ஒரு மனுஷனா இருப்பான். இவருடைய பிள்ளைகளை, ஆனாலும் இவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று ஐசாயா சாப்டர் 41:11-12 வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்திற்கு மீறி ஒன்றும் நடக்க போவதில்லை. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் சங்கீதம் 124 Psalm 124:1-6 வாசிக்கும் பொழுது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இவருடைய பிள்ளைகளே அவன் சங்கீதக்காரன் சொல்கிறான். எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தருடைய வசனம் என்னை பாதுகாக்கும், அவருடைய வாக்குத்தத்தம் என்னை பாதுகாக்கும், அவருடைய பிரசனம் என்னை பாதுகாக்கும், அவருடைய வழிகள் அவருடைய வழி நடத்துதல் என்னை பாதுகாக்கும் என்றுதான ஒரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வேண்டும். அதை நாம் அநேக வழிகளிலே மறந்து விடுகிறோம். இந்த தண்ணீர்களை பார்த்த பொழுது பயந்து விடுகிறோம், ஆறுகளை பார்க்கும் பொழுது பயந்து விடுகிறோம். அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தண்ணீர்கள் என்பது மக்களை குறிக்கிறது, ஆறுகள் என்பது கள்ள சகோதரர்களை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் என்று வாசிக்கிறோம். அதே ஏசாயா 43:2, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அப்படியே எதை குறிக்கிறது? 1 பேதுரு 1:7, 1:7, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்படியால் எதை குறிக்கிறது? நீங்கள் அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் என்று சொன்னால் இந்த அக்னி சோதனையை குறிக்கிறது. என்ன சோதனை? உங்களுடைய விசுவாச சோதனை. உங்களுடைய விசுவாசம் அழிந்து போற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, முதலாவது மனிதர்களால் ஜனங்களால் ஜாதிகளால் ஏற்படுகிறதான பிரச்சனைகள், இரண்டாவது கள்ள சகோதரர்களால் வருகிறது, மூன்றாவது என்ன? விசுவாச சோதனை. உங்களுடைய விசுவாச சோதனை உங்களுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் நாம் தானியேல் 3:17 வாசிக்கிறது போல, நாங்கள் ஆராதிக்க
இருக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் அந்த அக்னிக்குள்ளே போடப்பட்ட பொழுதும் அந்த ஆவியானவர் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பிள்ளைகளை அந்த ஆவியானவர் அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்ப தேவகுமாரன் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுது உங்கள் விசுவாசமானது அக்னியினாலே சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் அக்னிக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது பலவிதமான விசுவாச சோதனைகள் வரலாம். உங்கள் வாழ்க்கையிலே யோபுவை போல யாருக்கும் சோதனை வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்டதான சோதனை உங்களுடைய பிள்ளைக்கு திடீரென்று சுகமீனம் வந்துவிடும், திடீரென்று எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போய்விடும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய பதவி உயர்வு வராமல் போய்விடும், ஒருவேளை திடீரென்று வேலை இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து யோசிக்க வேண்டும், இது என்னுடைய நான் அக்கினிக்குள்ளே கடந்து செல்கிறேன். அதுதான் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, இந்த அமெரிக்கால சொல்லுவாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க என்று சொல்லுவாங்க. அவங்க ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று சொல்லி. என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்று நீங்கள் அவிசுவாசம் அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை வாக்கு தத்தங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்திலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இதனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலக தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது நீங்கள் நிச்சயமாக உலகத்தை ஜெயிக்க போகிறீர்கள். இதை பார்த்து சத்துருவானவன் வெட்கப்பட்டு போக போகிறான். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களிலே, விசுவாச சோதனை நாட்களிலே, வீட்டுக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வார்கள், ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணிக் கொள்வார்கள், ஏன் இப்படி நடந்தது, ஏன் நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே என்று சொல்லி சொல்வார்கள். ஆண்டவர் என்ன சோதிக்கிறார், இல்ல இல்ல சோதிக்கணும், என் வேலையில நான் சோதிக்கணும், நான் சம்பளம் இல்லாம இருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி ஆகணும் என்று சொல்லுவார், என் பிள்ளைக்கு இப்படி சுகமீரமா ஆயிடுச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் அப்பொழுதும் கூட தேவன் நிச்சயமாக என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை போல கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்க வேண்டும். அவர்கள் அக்கினியில சூளையில 7 மடங்கு அந்த வெப்பத்தை கூட்டினாலும் கூட உங்களுடைய பிரச்சனைகள் தினம் தினம் கூடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதும் கூட இல்லை, நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் ஒரு தைரியத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வதாக நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆமீன், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது அக்கினி ஜுவாலை நம் பேரில் பற்றாது என்று சொல்லி போனவனால் இந்த உலகத்துல நாம் செத்து போகாமல் இருப்பது என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை. உதாரணமாக சொல்லும் பொழுது, மோசே வனாந்தரத்தில் அந்த முச்செடியின் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதன் மேல் அக்னி வந்து இறங்கினது. அந்த அக்னி வந்து இறங்கும் பொழுது அந்த முச்செடி அப்படியே பச்சையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படியே அந்த முச்செடி எப்படி வேகாமல் இருந்ததோ, அதுல எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்ததோ, அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் கூட அப்படிப்பட்டதான சோதனைகளிலே, அப்படிப்பட்டதான தேவனுடைய பிரசனம் இடம் இறங்கி வரும் பொழுது நீங்கள் வேகாதிருப்பீர்கள். சாரி, ஜுவாலை உங்கள் மேல் பற்றாதிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜுவாலை உங்கள் மேல் பற்றுவதே இல்லை. நீங்கள் வெளியில பார்க்கிறவர்களுக்கு அது அக்னி எரிந்து கொண்டிருப்பது போல இருக்கும், ஆனா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் பார்த்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வாசித்திருக்கலாம், அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சொல்லி கலிபோர்னியா மாநிலத்துல 1905வது வருடத்துல அங்கே ஒரு அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்றுதான ஒரு நிகழ்ச்சியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வீட்டிற்கு மேலே தீ எரிந்து கொண்டே இருக்கும், ஆனால் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தீ எரிந்து கொண்டது மாதிரி இருக்கும், ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த தீ எரிகிற மாதிரி ஒன்றுமே உணர்வு இருப்பதில்லை, எந்த விதமான பாதிப்பும் இருப்பதில்லை. பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம். அப்படியாக இவருடைய பிள்ளைகளே, உலகத்தினுடைய மக்களுக்கு தான் அக்னியாக இருக்கும், உங்கள் மேல் அந்த அக்னி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அக்னி ஜுவாலை உங்கள் மேலில் பற்ற முடியாது. அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டும், அந்த விளைவில் நான் சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்ல வேண்டும். சங்கீத சாரி யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், விரீர் இந்த புக் ஆஃப் ஜோப், ஆமீன், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி. நீங்கள் பொன்னாய் இருப்பதனால அந்த அக்னி ஜுவாலை உங்கள் மேலில் பற்ற போவதில்லை. காரணம், உங்களுடைய சோதனை முடிந்து போனது, உங்களுடைய சோதனை நாட்கள் முடிந்து போனது. எனவே நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். அதுவே தான் ஏசையாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹலேலூயா.
நீங்களும் நானும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க போறோம். ஏன் தெரியுமா? சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹலலூயா. அதைதான் தானியேலின் புத்தகம் 3:22 வாசிக்கிறோம். Daniel chapter 3 verse 22. அக்கினி ஜுவாலையானது அங்கே சாத்ராக் ஆபேத்நேகோ மேஷாக் யாரையும் என்ன செய்யவில்லை, ஒன்றும் பாதிக்கவில்லை. ஆனால் அவர்களை யார் கொண்டு போய் அந்த அக்னிக்குள்ள போட்டாங்களோ அந்த மனிதர்களை அப்படியே அது பொசுக்கி போட்டது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் தேவன் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு செய்கிற பெரிய காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்காக நீங்கள் வாழும் பொழுது நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், தீமையான மொழிகள் வரலாம், துன்பங்கள் உண்டாகலாம். இவைகள் எல்லாவற்றையும் சகிக்கும் பொழுது அக்னி ஜுவாலை நம் மேலில் பற்றுவதில்லை, நாம் நிர்மூலமாக்கப்படுவதில்லை. We will not be consumed. மாறாக 1 Peter 4:14 சொன்னது போல, 1 Peter 4:14 சொன்னது போல, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எனவே நீங்கள் தூஷிக்கப்படும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறார். எனவே நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவதனாலே அந்த அக்னி ஜுவாலை நம்மை பற்ற முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, நம் அநேக வேளைகளில இதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் பிற மக்களோடு கூட நம்மை தாம் ஒப்பிட்டு கொண்டு ஐயோ அப்படியா இப்படியா என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோமே. அதை விட்டு விட்டு ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதான ஒரு நோக்கத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. என கொடுத்த 20 நிமிடங்களை கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கொடுத்த நல்ல வேலைக்காக என் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வார்த்தைகளை அடியேன் சொல்வதற்கு உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா 43:1 சொன்னது போல, உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்கிறாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீரே. உடைய வார்த்தைக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.